நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, சுய ஜாதகம் பேசுமா, பெற்றோரின் ஜாதகம் பேசுமா, குடும்ப உறவுகளின் ஜாதகம் குடும்ப உறுப்பினரை பாதிக்குமா? குறிப்பாக பெற்றோரின் ராகு தசை பிள்ளைகளின் திருமண தடையை ஏற்படுத்துமா? இந்த கேள்வி என்னை வாட்டி வதைக்கிறது. தயவு கூர்ந்து விளக்குங்கள் குருவே. அனைவருக்கும் பயனளிக்கும் ஐயா, தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கணும். கிட்டி பேபி, சுய ஜாதகம் பேசுமா, பெற்றோரின் ஜாதகம் பேசுமா, குடும்ப உறவுகளின் ஜாதகம் உறுப்பினரை பாதிக்குமா, குறிப்பாக பெற்றோரின் ராகுதசை பிள்ளைகளின் திருமண தடையை ஏற்படுத்துமா? இதில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு நிலையிலும் நமக்கு தலைவலினா நம்ம தான் மாத்திரை சாப்பிடணும். அதை கண்டிப்பாக வந்து நம்முடைய அம்மாவோ அப்பாவோ வந்து கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலையும் நம்முடைய தலைவலிக்காக அவங்க வந்து மாத்திரை சாப்பிட போகிறதில்ல, நம்முடைய வயிற்று வலிக்காக அவங்க மாத்திரை சாப்பிட போகிறதில்ல. அனைவரின் ஜாதக அமைப்புகளிலும் ஒவ்வொரு ஒரு மனிதருடைய உணர்வுகளையும் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களையும் குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கு நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தையுமே பிரதிபலிக்கிறது அவங்களுடைய ஜாதகம் தான். மற்றபடி மனிதன் வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க, ஒரு சமூக மிருகமாக இருந்தாலும் அவனை சுற்றியுள்ள விஷயங்களை அவனை பாதிக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து சில விஷயங்களை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு அவனை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நடக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவரின் மரணம் அப்படிங்கிறது வந்து ஒருவர், அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ, அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை. இப்போ வந்து ஒரு ஆண் தந்தையாக இருக்கிறான், ஒரு ஒரு குழந்தைகளின் தந்தையாக இருக்கிறான், ஒரு பெண்ணின் கணவனாக இருக்கிறான், ஒரு இன்னொரு பெண்ணின் அண்ணனாக இருக்கிறான், இன்னொரு ஆணின் தம்பியாக இருக்கிறான், அவனே ஒரு ஒரு தகப்பனுக்கு மகனாக இருக்கிறான். ஆக இந்த மாதிரியான நிலைகளில் இந்த அந்த பெண்ணின் அந்த ஆணின் மரணம் ஏற்படும் போது அல்லது அந்த ஆணுக்கு மிக முக்கிய இன்ப துன்பங்கள் ஏற்படும் போது அவனால் பாதிக்கப்படக்கூடிய அல்லது அவனால் நல்லதையோ கெட்டதையோ அனுபவிக்கக்கூடிய நபர்களின் ஜாதகங்களை பார்த்து அதனை உறுதிப்படுத்தி கொள்வதற்காகத்தான் குடும்ப உறவினர்களின் ஜாதக அமைப்புகளை பார்க்க வேண்டுமே தவிர, நிச்சயமாக ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த குழந்தையின் ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஆளாக இருக்கட்டும், யாருடைய ஜாதகமும் அவர்களுடைய ஜாதகம் தான் அவர்களுக்கு சரியாக வரும், அவருடைய ஜாதகத்து பலன் தான் கரெக்டாக வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குழந்தை என்பது தாய் தந்தையரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்க்க போனால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 80 வயசு பெரியவருக்கு கூட அவருடைய 55-60 வயசு பையன் வந்து அவருக்கு வந்து குழந்தை தான். ஆக இங்கே கூட்டு குடும்பமாக இருக்கின்ற இந்த கலாச்சாரத்தில் என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பன் மகனுடைய அமைப்பை பொறுத்து சில நேரங்களில் ரெண்டு பேருக்குமே ஒரு மாறுபாடான இது நடக்கும். அதே நேரத்தில் மேல்நாட்டு கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 13-14 வயசுலேயே அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். அவர்களுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆகவே ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி தன்னுடைய சொந்த காலில் நிற்கும் வரை, அந்த குழந்தை தகப்பனை எதிர்பார்க்கும் வரை, இதை கூட்டு குடும்பத்திலேயே நான் உதாரணமாக சொல்லிடுவேன். ஒருத்தர் வந்து 50 வயசானாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறார், தாப்பம் பேச்சை சொல் பேச்சை கேட்டு கொண்டிருக்கிறார், குடும்பத் தலைவர் வந்து வயதான பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நடக்கும். அதே தான் உங்களுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்க, அல்லது 21 வயசு கர்மாவளிக்கும் வயதுன்னு சொல்லுவோம், ஒரு 21 வயசு வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டாலே, தாய் தகப்பனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டாலே வந்து தாய் தகப்பனாருடைய அமைப்புகளை பொறுத்து தான் உங்களுக்கு நான் பலன்கள் நடக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு குடும்பத்தின் தலைவராக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களை மட்டுமே சார்ந்தது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுக்கு நடக்கின்ற அத்தனையும் சொல்வது. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பாதிப்புகள் வரப்போகுதா, அப்போ வந்து அந்த பாதிப்பு வந்து உங்களை சுற்றி உள்ள உறவுகளின் ஜாதகத்தில் நிச்சயமாக பதியப்பட்டிருக்கும். ஏன்னா ஜோதிடம்ன்றது கம்பைன்டு தான் அப்படிங்கிற நன்மையில், ஒருவரை சார்ந்த ஒருவர் தான் ஒரு மனித உறவே இருக்கு அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய உங்களுக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கட்டும், நடக்க போகின்ற மிகப்பெரிய துக்கமாக இருக்கட்டும், உங்களை சார்ந்தவர்கள் உங்களை நெருங்கியவருடைய அமைப்பில் உறவினர்களுடைய அமைப்பில் இருந்தே தீரும். ஆகவே அதற்காக மட்டுமே நான் சொன்னதை போல ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார், அழு இதில் இருக்கிறாரு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அவருடைய பிழைச்சி வீட்டுக்கு வருவாரா வரான்ற போது அப்போ அந்த மனைவி குழந்தைகள் அந்த மாதிரியான ஜாதகங்களை பார்ப்போமே தவிர உங்களுக்கு என்ன நடக்கும். இன்னொன்று அடிக்கடி லைவில் சொல்கிறேன் பாருங்கள்,
கணவன் மனைவி பிரிவார்களா அப்படின்னு கேட்கும்போது கணவனையும் மனைவியும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது தான் இருவருக்குமே பிரிவார்களா அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். எப்போது குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், கணவனும் மனைவியும் இணைந்து தானே குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், அப்போ ஒரு மிக துல்லியமா. ஆனா இதே நேரத்தில் எப்போது தாய் தகப்பன் ஆவார்கள் அப்படிங்கிற அமைப்பு தனித்தனியாகவே இருவருக்கும் பதியப்பட்டிருக்கும். அதே அமைப்பை ஜோதிடருக்கு சுலபமாக்குறதுக்கு தான் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன். ரெண்டு பேரையும் கம்பைனாக வச்சு பார்க்கும்போது தசாபக்தி அந்தரங்கள் எப்போது சரியாக மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து அவர்கள் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் தனித்தனி அமைப்பில் ஒருவர் எப்போது தாயாவார், ஒருவர் எப்போது தந்தையாவார்ன்றத கொஞ்சம் மெனக்கெட்டு கண்டுபிடிச்சு நிச்சயமாக சொல்லலாம். ஆகவே ஜோதிடத்தை சொல்ல பலனை சுலபமாக்குன்ற விஷயத்தில் மட்டும்தான் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். எது தேவைப்படும், குடும்ப உறுப்பினருடைய இது தேவைப்படும். ஒருவருடைய பலனை துல்லியமாக சொல்வதற்கு உதாரணமாக அந்த குழந்தை எப்போது பிறக்கும், இவர் மரணம் அடைவாரா இல்லையா, இது போன்ற விஷயங்களை உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் துல்லியமாக கணிப்பதற்கு, அந்த சம்பந்தப்பட்டவருடைய நபரை ஜாதகத்தை துல்லியமாக கணிப்பதற்கு மட்டுமே வந்து குடும்ப உறவுகளுடைய அமைப்பு தேவைப்படுமே தவிர, நிச்சயமாக ஒவ்வொருவருடைய மனம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுக்கு நடக்கின்ற சம்பவங்கள் உங்களுடைய இது மட்டும்தான். ஆகவே காம்பினேஷன்ஸ் எதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த அந்தரம் கணக்கு நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. ஏற்கனவே தசாபக்தி அமைப்புகளை வந்து தசாபக்தி அமைப்புகள் வந்து தசை வருடங்கள், புக்தி வருடங்கள், ஒரு தசையில் புக்தி எப்படி கணிக்கிறதுன்றதை இந்த இதில் ஒரு எளிமையாக சொல்லி கொடுத்தேன். ஆனால் எனக்கே அதில் திருப்தி கிடையாது. அது எத்தனை பேர் வந்து போய் சேர்ந்ததுன்ட்டு, சில பேர் அந்தரம் எப்படி தசாபக்தி வருடங்கள் தசையில் எத்தனை புக்தின்றதை சொல்லி கொடுத்துட்டீங்க, அந்தரம் எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதில் என்ன ஒன்றுன்னா எல்லாமே ஒரு கணக்கு தான். அந்த கணக்கை வந்து சும்மா அப்படியே மேம்போக்காக சொல்லி ஏதோ எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சுக்கரதசை மாதிரியான ரவுண்டாக வருதில்ல, சுக்கரதசை சந்திரதசை, அந்தர கணக்குகளில் வந்து சுக்கரதசை 20 வருஷம், சந்திரதசை 10 வருஷம், அந்த ரவுண்டாக வர்ற கணக்குகளில் ஈஸியாக போட்டுருவீங்க. சூரிய தசை செவ்வாய் தசை போல 6-7 தசாபக்திகளில் அந்தர கணக்குகள் நாளிகை நேரங்களில் வரும்போது, அதாவது ஒரு நாளை பிரித்து வரும்போது உங்களுக்கு கணக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் இன்னும் அந்தர கணக்குகளை சொல்லலை. அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது போர்டில் போட்டு தரேன்னு சொன்னேன். சுலபமாக சொல்லிட்டாலே தசை வருடம் இன்ட்டு, அதாவது ஏற்கனவே நான் தசாபக்தி வருடங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அந்தர கணக்குகள் பார்க்கறது அந்த இதுலேயும் சொன்னேன், ஒரு 40 வகுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அந்தர கணக்குகள் நீங்கள் வந்துட்டாலே இந்த சுக்கரதசை சந்திரதசை மூலம் ரவுண்டாக இருக்கிறதுக்கு தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதற்கு கீழே வர்றது அந்த நாளிகை கணக்கு வர்றது கொஞ்சம் உள்ள நீங்கள் கணக்கு போட்டு தான் ஆகணும். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்தரம் எப்படி அறிவது அப்படின்னு சொன்னாலே தசை வருடங்கள் இன்ட்டு புக்தி வருடங்கள் டிவைடட் பை 40, இதுதான் வர்றதை வந்து நீங்கள் நாட்களாக வைக்கணும். ஆகவே நிச்சயமாக அந்தர கணக்குகள் நிறைய பேர் சொல்கிறீங்க, அந்த அந்தர கணக்குகளும் எளிமையாக ஒரு இடத்துல வந்து போர்டு வச்சோ அல்லது ஒரு கட்டங்கள் போட்டோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படின்றத விளக்குறேன்.